ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ஹோம் பேக்கிங் ஜேர்னியை பற்றியும், நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான 10 இம்பார்ட்டண்ட் டிப்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் பேக்கிங் அப்படின்னா என்னன்றதை சொல்லிடுறேன். பேக்கரியில் கிடைக்கிற ஐட்டங்களை வீட்டு முறையில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு பேர் தான் ஹோம் பேக்கிங். நீங்கள் அப்படி செய்கிற அந்த ஐட்டங்களை, கேக்காக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறத நீங்கள் விற்கவும் செய்யலாம். அப்படி விற்கிறவங்களுக்கு பேர் ஹோம் பேக்கர். ஸோ என்னோடய இந்த ஜேர்னி நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு அந்த டைமில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் டைம் பாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் என்னோடய ஹோம் பேக்கிங் ஜேர்னி. இனிஷியலாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீட்டில் எங்களுக்காகவே மட்டும்தான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம், ஓகே இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலாமே அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ 2017-18 பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோம் பேக்கர்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கவுண்டபிள் நம்பர்ஸ் மட்டும்தான், ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க அந்த டைமில். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பேக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ண இந்த ஹோம் பேக்கிங் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு ரொம்ப நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. ஐ மீன் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. 2018 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணேன். ஸோ எனக்குன்னு ஒரு பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணிவிட்டு, இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சோஃபா செஞ்ச கேக்கோட பிக்சர்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமிலும் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஆர்டர் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேமிலியர் ஆகிடுவோம். அது மூலமாக எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப படிப்படியாக தான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலருந்தே இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஓவன் அண்ட் ஃபியூ பேசிக் கேக் டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சுனாவே போதும். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்ன்ட்டு இல்லை, வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2020 வரைக்கும் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஊரில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் ஆஃப்டர் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு ஓவன் அண்ட் என்னோட ஒரு பேசிக் திங்ஸ் இருந்தாவே போதும். இப்போது நம்ம அந்த 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் 2017 இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஓவர் நைட்டில் கற்றுக்கல, என்னோட இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு கெயின் பண்ண நாலேஜ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரெசிபி. அதாவது நீங்கள் ரொம்பவே நம்புகிற ரெசிபி. நீங்கள் 100 இந்த ரெசிபியை வச்சு கேக் செஞ்சாலுமே 1 கூட ஃப்ளாப்பே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ரெசிபி. அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட செஞ்சு கொடுத்தக்கப்புறமா அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்ல அந்த ரெசிபி. சுருக்கமாக சொல்லும்னா உங்களோட பில்லர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ரெசிபி. ஒரு பேஸ் ரெசிபி இருந்துட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெனிலா கேக்கோட ரெசிபி இருந்துட்டால் போதும், அதை வச்சு நீங்கள் 100 சம் ஃப்ளேவர்ஸை நீங்களாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம். உங்களுக்கான யூனிக்கான ஒரு பிராண்ட் நேமை நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த பிராண்ட் நேமை வச்சு நீங்கள் லோகோ கூட க்ரியேட் பண்ணிக்கணும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா FSSAI சர்டிஃபிகேஷன், அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ரெகுலேஷனோட சர்டிஃபிகேஷன். இது ஹோம் மேக்கிங்க்கு மஸ்ட் அப்படின்னு இல்லை, பட் ஆனால் இது இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடவே வேண்டாம். அதாவது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓடிஜி ஓவன், ஒரு சிம்பிளான ஒரு பீட்டர், இது மட்டும் இருந்துட்டால் போதும். எடுத்த உடனே நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கேக் செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணி உங்களை நீங்களே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் ஒரு அவுட்சைடருக்கு கேக் செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 6th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டிப் தான் நான் சொல்லுவேன், பேக்கேஜிங்.
நீங்கள் செய்கிற அந்த கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் கப் கேக்ஸ் எதுவாக இருக்கட்டும், இதோட பேக்கேஜிங் ரொம்ப கிளாஸியாக பக்காவாக இருக்கணும். உங்கள் பிராண்ட் நேம் வச்ச ஒரு பேக்கேஜிங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடணும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஒரு பிஸ்னஸ்க்கு குவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்க்ரீடியண்டோட குவாலிட்டி தான் நிறைய பேசப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆவீங்க. 8th இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். நம்மளோட பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது நம்மளோட கேக்குக்கு என்ன ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். எனக்கும் இனிஷியலாக இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும், எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ஹை ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மக்களோட மைண்ட் செட் என்னென்னா, எடுத்த உடனே பேக்கரியில் இருக்க ஒரு கேக்கையும் நம்மளோட கேக்கையும் கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஏன் உங்களோட கேக் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்மளோட குவாலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் செய்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் அதுக்காக ரொம்ப ப்ரைஸு வச்சுருக்க வேணாம், மாட்ரேட் ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்கள் கஸ்டமர்ஸ் வரதை வச்சையும் அண்ட் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதை வச்சும் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் ஹை ப்ரைஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம்தான். 9th இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. அதாவது நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, என்னென்ன கேக் செய்கிறீங்களோ அது எல்லாமே அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒர்க்ஸ் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. அடுத்தடுத்து வர கஸ்டமர் நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் பிக்சர் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 10th இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். 2017 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் எல்லாம் கிடையாது. நீங்கள் என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், 2018லேருந்து தான் நான் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா சுத்தமாக கிடையாது. ரேண்டமாக ஆரம்பித்தது தான். பட் அதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஊரில் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கர் இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறது இந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் தான். நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஊர்லேயே நிறைய பேர்த்துக்கு ஓ இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வந்துச்சு. அதனால் உங்களோட பிராண்ட் நேமில் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செய்யுவீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஓஃபார் விற்றுருக்கீங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்களா, உங்களுக்கு ஃபீட்பேக் அது எல்லாமே நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வரவங்க அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் பேக்கர் நீங்களும் ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ தர்ஷினி. பை பை.